வணக்கம் மக்களே, வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு கோஃப்தா கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க, இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெலன் சீட்ஸ், இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 10 பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆடும். இதை வந்து தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோஃப்தா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 உலர் திராட்சை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ், அதாவது இது ரோஸ்ட் பண்ணது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, சால்ட்டு, பெப்பர் பவுடரு, பன்னீர் ஒரு 100 அளவுக்கு பன்னீரும் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா துருவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி மாவு மாதிரி வரும். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸை ரோல் பண்ணிவிட்டு மைதா மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோஃப்தா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பேனில். அதில் வந்து 2 பேலீஃபு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த ஒரு 1/2 ஆனியன் பட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரெட் சில்லி பவுடருடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த வெங்காயம், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 தக்காளியை அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பியூரியாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு அண்ட் ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் அதையும் அதில் ஆட் பண்ணி அந்த கிரேவியை நல்லா ஒரு 10 மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. கிரேவி கொதிக்கிற சமயத்தில் நம்ம உருளையாக உருட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கோஃப்தா, அதை லைட்டாக மைதா மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதை எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கோஃப்தாவை நல்லா வெறும்னே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கிரேவிலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், போண்டா மாதிரியும் சாப்பிடலாம், அதே மாதிரி நம்ம கிரேவிலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுடைய கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்ச கிரேவியில் ஃபைனாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி லீவ்ஸை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி தூவி விட்டு இறக்குனிங்கன்னா அந்த கோஃப்தாக்கான கிரேவி ரெடி ஆகிடும். அண்ட் கோஃப்தாவும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சுட சுட சப்பாத்தி செஞ்சுட்டு கோஃப்தா வந்து கிரேவியில் போட்டு பாயில் பண்ணக்கூடாது, அப்புறம் கரைஞ்சிடும். சப்பாத்தி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேவியில் கோஃப்தாவை போட்டுட்டு இந்த மாதிரி மேலே திருப்பியும் கொஞ்சம் கிரேவி ஊற்றிட்டு சப்பாத்தி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான டின்னர் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.